துறவியின் அன்பு. ஒரு கோவில் மண்டபத்தில் ஆன்மீக சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்த துறவியின் பேச்சு பிடிக்காமல் ஒருவன் ஒரு கல்லை அவர் மீது வீசினான். அக்கல் துறவியின் தலையில் பட்டு காயத்தை ஏற்படுத்தியது. துறவியின் துன்பத்தைக் கண்ட மற்ற பக்தர்கள் எழுந்து ஓடி அந்த வாலிபனை பிடித்து தாக்க துவங்கினார்கள். அதைக் கண்ட துறவி அவனை அடிக்க வேண்டாம், அவனை தன்னிடம் அழைத்து வருமாறு சைகை செய்தார். அவரது சொற்களுக்கு இணங்க பக்தர்கள் வாலிபனை மேடைக்கு இழுத்துச் சென்றார்கள். பயத்தோடு நின்று அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே துறவி அருகில் வைக்கப்பட்டிருந்த தட்டில் இருந்த ஒரு மாம்பழத்தை ஒன்றை எடுத்து அவனிடம் நீட்டினார். அவன் பயத்துடன் தயங்கினான். அவனை தண்டிக்காமல் அவனுக்கு பழம் தருகிறீர்கள் சுவாமி என்று பக்தர்கள் கூச்சலிட்டார்கள். அவர்களை அமைதிப்படுத்திய துறவி கூட்டத்தினரை பார்த்து கூறினார், ஓர் அறிவுடைய மரமானது தன் மீது கல் எறிபவனுக்கு பழத்தை தருகிறது. ஆறு அறிவுடைய நான் எனக்கு துன்பம் செய்தவனுக்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டுமே என்று கூறினார். துறவி கூறியதை கேட்டவுடன் அவர் பாதங்களில் விழுந்து அழுதான் அந்த வாலிபன். நீதி, நமக்கு ஒருவர் தீமை செய்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மை மட்டுமே செய்ய வேண்டும். நன்றிகள்.